ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது முழுமையடைய வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னால் இதை போன்ற முடிவுகள் எடுத்து மறுபடியும் நீதிமன்றத்தால் இந்த ஆலை திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய சூழ்நிலையில் அங்கே ஏற்கனவே பணியாற்றியவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை அரசாங்கம் உடனே செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்று போராடிய பொழுது அந்த ஆலையில் பணியாற்றியவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அதனால் அவர்களுக்கான மாற்று ஏற்பாட்டை உடனே அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதும் எனது கருத்து. அதே போல இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகளின் பங்கு நிச்சயமாக இருக்கிறது என்று வரும் செய்திகள் நமக்கு கவலை அளிக்கிறது. நிச்சயமாக மக்கள் போராட்டம் என்று இருக்கிறது. போராடிய மக்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அது இப்பொழுதுள்ள மக்கள். 1996 இந்த ஆலைக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை எல்லாம் அரசாங்கம் காப்பாற்றி அவர்களுக்கான முழு ஒத்துழைப்பையும் தர வேண்டும். ஸ்டாலின் சொல்றாரு கண் துடைப்பு என்று சொல்கிறார். நான் ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் வைக்கிற கோரிக்கை, 1996 இதை ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்போ இன்று அந்த ஆலை மூடப்படுகிறது என்றால் அது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யப்பட்டதனால்தான் மூடப்படுகிறது. அப்போ மூடக்கூடிய ஒரு ஆலையை திறந்த மிகப்பெரிய பாவத்தை ஸ்டாலின் கட்சி திமுக செய்திருக்கிறது. ஆக அதற்கு இன்றைய பின்விளைவுகள் எல்லாம் 1-2 வந்ததில்லை. அந்த பகுதியில் மக்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது ஏறக்குறைய 20 நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு போராட்டம். இதில் எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்திருக்கிறது? இதை திமுக ஏன் அதை ஆரம்பித்தது? ஆக இன்று மூடுவதற்கு கருத்து சொல்லும் ஸ்டாலின் திறப்பதற்கு ஏன் முடிவு செய்தார்கள்? திறந்த பின்பதன் பின்விளைவுகளை ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் என்பதற்கு பகிரங்கமாக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். அபாயகரமான ஒரு ஆலையை இன்று மூடுவதற்கு கருத்து சொல்பவர்கள் ஏன் திறந்தார்கள்? திறந்ததற்கு காரண காரியத்தை மக்களிடம் சொல்லி அவர்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். அதே போல காங்கிரஸ் இதற்கு முழு முதல் இன்னைக்கு என்னமோ தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. திருநாவுக்கரசர் சொல்றார் மூட, நாங்கள் திறப்போம், மூடன்னா மூட வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ உங்களின் பங்கு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுக இருக்கிறது என்பதையும் சகோதரர் வைகோ போன்றவர்கள் பொதுமக்களுக்கும் சமூக விரோதிகளுக்கும் முதலில் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். சமூக விரோதிகளுக்கு ஆதரவாகவே அவர் பேசி கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் பாதிக்கப்படுவதே இந்த சமூக விரோதிகள் இந்த போராட்டங்களில் சேர்ந்து கொள்வது தான். அதனால் பொதுமக்கள் முதலில் இவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. நேர்மறையான ஒரு நல்ல தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வர வேண்டும். தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது தமிழகத்தில் வேலை வாய்ப்பு எந்த விதத்திலும் பாதிப்படைந்து விடக்கூடாது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது சரியான நடவடிக்கை தான் என்பது எனது கருத்து.